வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டவுட் கிளியரன்ஸ் வீடியோ அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேனடாவுடைய ஜாப் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அது சம்மந்தமாக நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று நம்ம போட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த கேனடா ஜாப்ஸ் பேங்க் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம். அதாவது இந்த கேனடா ஜாப்ஸ் பேங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேனடாவில் வந்து வேலை தேடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருந்தோம். அதாவது இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் ஜாப் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அவங்களுக்கு நம்ம இந்த வீடியோஸை போட்டிருந்தோம். இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை இது யாரெல்லாம் நம்ம எந்த மாதிரியான ஜாப் சீக்கர்ஸ், அதாவது எந்த மாதிரியான டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து இதில் தேடலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, காமனாக சொல்லிட்டோம். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இல்லை, இது வந்து இந்தியாவிலிருந்து டைரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, இந்தியாவிலிருந்து டைரக்டா அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணலாம், பட் 90-95% வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து குறைவு தான். இது அப்ப யாரு தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட டீட்டெயிலா சொல்றேன். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கோம். அது எஸ்பெஷலா கனடால நம்ம ஜாப் தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது ஃபாரின் கண்ட்ரில இருந்து கனடால ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, இவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. மேலும் இந்த வந்து எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, இந்த ஜாபுடைய ஜாப் பேங்க் .gc.canada கனடா ஜாப் பேங்க்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஜாப்ஸுக்கு நம்ம டைரக்டா அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கனடாவுடைய ஜாப் பேங்க் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த கூகுளுடைய இதுல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருங்க. இதுல டைரக்டா ஜாப்ஸ் யார் வேணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இதுல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாப் சர்ச் பைண்ட் ஜாப்னு டைரக்டா நீங்க போயிடலாம். இல்ல இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, நீங்க அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த டெம்பரரியா இருக்கக்கூடிய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிஆர் வாங்கிட்டு அங்க இருக்கிறீங்க ஒண்ணு சரிங்களா, ஆல்ரெடி ஒர்க் பர்மிட்ல நீங்க கனடால இருக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிஆர் வாங்கிட்டு அங்க போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் இந்தியாவில் வந்து இருக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு அங்கே அங்கே பிஆர் இருக்குது அப்படிங்கிற, அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் போயிருக்கீங்க, போயிட்டு அங்கே வேலை தேடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த கனடாவுடைய ஜாப் பேங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு தெளிவான விளக்கமாக இப்போ வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட்டுங்க என்னன்னா, நான் இப்போ இந்தியாவில் இருக்கேன், எனக்கு கனடாவில் ஜாப் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. அப்போ இது கனடாவுடைய ஜாப் பேங்க் அப்படிங்கிற சைட் வந்து நிறைய பேர் எனக்கு சொல்றாங்க, இதில் நான் டைரெக்டாக அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் வந்து குறைவு, நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், பண்ணவே முடியாதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இட் இஸ் பாசிபிளுங்க, பட் ஸ்டில் இட் இஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயரை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயருக்கு LMIA அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது நீங்க தெளிவாக பார்க்கணும், அதாவது லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நான் கீழே காமிக்கிறேன் பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, LMIA இஸ் பெண்டிங், ஒன்னா பெண்டிங்னு இருக்கணும், அதாவது இந்த பெண்டிங்னா அது எம்ப்ளாயர் ஹஸ் ஆஸ்க்டு பெர்மிஷன் டு ஹையர் ஃபாரின் ஒர்க்கர் டு ஃபில் அ ஜாப் டெம்பரரி, அதாவது டெம்பரரியா ஒரு ஃபாரின் ஒர்க்கரை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அவங்க பெர்மிஷன் கேட்டு அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களோட அப்ளிகேஷன் ஸ்டில் பெண்டிங், அதாவது இன்னும் அப்ரூவ் ஆகலை. இவங்க வந்து எல்லாமே அப்ரூவ்டு எம்ப்ளாயர்ஸ், இது வந்து ஆல்ரெடி அவங்க அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஃபாரின் ஒர்க்கர்ஸை எந்த கண்ட்ரிலேருந்து வேணாலும் ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்கான அப்ரூவல வச்சிருக்காங்க. இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு ஜாப் நான் ஒரு சாம்பிள் ஜாப் நான் எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள் இந்த சாம்பிள் ஜாப் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இதோ இந்த பேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபார்ம் ஒர்க்கருக்கான ஒரு ஜாபுங்க, இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கருக்கான ஒரு ஜாபு. நீங்கள் இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூ ஆர் அ கனடியன் சிட்டிசன், அதாவது ஒன்லி அப்ளை டு திஸ் ஜாப் இஃப் யூ ஆர் அ கனடியன் சிட்டிசனாக இருந்தால், இல்லைனா நீங்கள் பெர்மனண்ட்டாக இருக்கிறீங்கன்னா, இல்லைனா டெம்பரரி ரெசிடென்ட் ஆஃப் கனடாவாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்ககிட்ட வேலிட் கனடியன் ஒர்க் பர்மிட் இருந்தது
இருந்ததுன்னா, இது இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுல எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். எம்ப்ளாயர் வில் நெவர் ரெஸ்பாண்ட் டு யுவர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது தெளிவா கொடுத்துறாங்க. இந்த இடத்துல கிரீன் கலர்ல இருந்தது, யாரு வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பட் அந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல குறைவா தான் இருக்கும். நிறைய பேர் பரவாயில்ல அப்படின்னு அப்ளை பண்றாங்க. பட் நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, இதுல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த கனடாவுடைய ஜாப் பேங்க்ல நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அங்கத்தை பிஆரா இருந்தா, ஏதாவது கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கறது இல்ல, அது நீங்க ஒரு பிஆரா இருக்கீங்க, ஒரு சிட்டிசனா இருக்கீங்க, இல்ல ஒரு டெம்பரரி வர்க்கரா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால இருக்கீங்க, நீங்க இந்தியனா இருந்து ஒரு பிஆர் வாங்கியிருக்கீங்க, இல்ல அங்க போய் ஒரு ஒர்க் பர்மிட்ல இருக்கீங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து அதிகமா கிடைக்கும். அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீங்க டைரக்டா ஒரு அப்ளிகேஷன் இந்தியால இருந்து போடுறக்கும், எங்கிட்ட கனடால இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க கனடாவோட ஒரு ஸ்டூடெண்டா இருந்திருக்கீங்க, கனடால நீங்க படிச்சிருக்கிறீங்க, இல்ல நீங்க கனடால வந்து இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் இதுல எதுவுமே இல்லாம நீங்க வந்து இங்க டைரக்டா இந்தியால இருந்தோ வேற ஏதாவது கண்ட்ரில இருந்தோ நீங்க இதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க லக்கியா இருந்ததுன்னா உங்களுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு. இல்ல அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து டைரக்ட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு சான்சஸ் குறைவு தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல தெளிவா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்க முன்னாடியே படிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். பாருங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வியை சும்மா நான் கேட்கிறேன், என்ன அப்படின்னா கேன் அப்ளை டைரக்ட்லி டு கனடா ஜாப் பேங்க் ஃப்ரம் இந்தியா கோரால? நோ, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் அ ஜாப் ஆஃபர் ஃப்ரம் கனடா எம்ப்ளாயர் வைல் யூ ஆர் லிவிங் அவுட் சைட் கனடா. ஸோ நீங்கள் கனடா விட்டு வெளியே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப குறைவு. ஸோ இந்த ஜாப் பேங்க் வந்து யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும், இப்போ இந்த நம்ம வீடியோவுடைய பர்பஸே அதுதான். இந்த ஜாப் பேங்க் அப்படிங்கிறது அதிகமாக யாராருக்கு யூஸ் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கனடாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன், அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். இல்லை கனடாவில் நான் பிஆர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இல்லை கனடாவில் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு, கனடாவில் நான் டெம்பரரி ஒர்க்கராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரரி ஒர்க்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டெம்பரரியாக நான் இருக்கிறேன், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டூடெண்ட் வீசாவில் இருக்கிறேன், நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பட் டிபெண்ட்ஸ் ஆன் த வீசா, உங்களுக்கு எவ்வளோ நாள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வீசா முடிஞ்சு எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படிங்கிற நிறைய உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து இன்டர்னலாக கிளாஸஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அதுவும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனடாவுடைய ஜாப் பேங்கை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம்னா இதில் கரண்ட்டில் என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து வேகன்சி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. பட் டைரெக்டாக எந்த ஒரு இதுக்கு ரிலேட் ஆகாம டைரக்டா இந்தியால இருந்து நீங்க ஜாப் அப்ளை பண்ணனும் அப்படினா இந்த ஜேடி, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கறத நீங்க படிங்க, ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹூ கேன் அப்ளை டு திஸ் ஜாப் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவரும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிரீன் கலரில் இருக்கும், நான் தேடி பார்த்தேன் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நான் அந்த கிரீன் கலர் இருக்கிறத போட முடியல. ஸோ இந்த இடத்துல கிரீன் கலர் வந்து எனி ஒன் கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் சரிங்களா அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து நீங்கள் இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சான்சஸ் இருக்கிறக்கும், அதாவது இந்த கேட்டகரியெல்லாம் எதுவும் இல்லைனாலும் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து வேலை வந்து உங்களுக்கு இந்த எம்ப்ளாயர் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெம்பரரி ஒர்க்கர் அப்படிங்கிறது அவங்க இதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் குறைவு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அப்போ நீங்கள் இல்லை நான் பிஆர் வாங்கிட்டேன், இல்லை பிஆர் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன், எனக்கு வந்து பிஆர் வந்து ப்ராசஸ் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, அப்ரூவல் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். அதையும் இந்த இடத்துல அவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் ரொம்பவே பாப்புலர்னு சொல்லலாங்க இந்த ஜாப் பேங்க்ல.
அதாவது இப்போ நான் டெம்பரரியாக கேனடாவில் இருக்கேன், ஏன்னா ஏதாவது ஒன் ஸ்கில் ஜாப் எனக்கு வந்து பார்க்கணும், ஒரு 8 hours 6 hours பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் இதோட எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இந்த ஜாப் பேங்கில் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.